வெல்கம் டு டிஎன்பிசி குக்கீஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லெவன்த்து ஓல்டு புக்கோட தமிழ் புக் பேக் கொஸ்டின்னு வந்து பார்ப்போம் ஓகே இப்போ வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா பொறுத்துகளை பார்ப்போம் பொறுத்துக்களை வந்து கவினரும் பிறந்த ஊரும் கொடுத்துருக்காங்க தாய் மாணவர் பிறந்த ஊர் எது திருமறை காடு கந்தசாமி புலவர் வந்து பள்ளியக்கரம் பாரதியார் வந்து எட்டையாபுரம் அடுத்தது அடுத்ததும் கவிஞர் அவங்களுடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க தாய் மாணவர் தாய் மாணவர் பாடல் கந்தசாமி புலவர் வந்து இரங்கற்பா அவரோட பாட்டு தொகுப்பு எல்லாம் இதில் தான் வரும் தாய் வந்து தாய்மானவர் பாடல்களில் வரும் அடுத்து பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம் திருவர்பா வந்து ராமலிங்க அடிகளார் அடுத்தது தமிழ் மொழியின் உப நிடதம் பாடல்கள் தாய்மானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர் பாரதியார் ஆசிரியராக இருந்த வாரப்பத்திரிகை இந்தியா பாரதியார் மொழிபெயர்த்த நூல் கீதை அடுத்தது செகண்டு தொகை நூல்களில் உள்ள பேக் கொஸ்டின் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆங்கிலம்னு வந்துட்டினாலே ஜி போப் தான் கடையில் வளர்களில் ஒருவர் கீழே உள்ளது எதுனா பேகன் தான் வந்து கடையில் வளர்களில் ஒருவன் காணும் மஞ்சிக்கு கங்கம் ஈந்தவன் யார் பேகம் அது என்னென்னா ஒரு மயில் வந்து குளிரில் வந்து ரொம்ப இருக்கும் அப்போ வந்து இவர் வந்து போர்வையை பொறுத்திட்டு வருவார் பேகன் அதுதான் வந்து இந்த கொஸ்டின் அடுத்தது கலற்றி யானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி இருபது அவைக்கு அரிய நெல்லிக்கணையை ஈந்தவன் அதியமான் அதியமானாலே அவை நெல்லி அதியமான அவையும் வந்து ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து நெல்லிக்கணையை வந்து கொடுப்பாரு அடுத்த பொறுத்துக்க உகீர் உகீர்னா வந்து நகம் குருளை குட்டி பிணவு பெண் கேளல் பன்றி இப்போ பிணவும் பெண்ணும் எப்படி இருந்துச்சுன்னா பேப்பா பே வரிசையில் இருக்குது அதனால் பிணவு பெண் குருளை குட்டினே படிச்சுக்கோங்க அப்போனா குருளை வந்தால் குட்டி இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பொறுத்துக்கு அடிக்கடி கேட்பான் கேழல்னால் வந்து பன்றி கேளல் பன்றி உகிர்னா வந்து நகம் ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க அடுத்தது மருதம் மருதம்னால் வந்து ஓரம்பொகியார் நெய்தல் அம் குறிஞ்சி கபிலர் பாலை பாலையாறு ஓதலாந்தியார் முல்லை வந்து பேனார் நக்கீரர் வந்து இதில் மாட்டார் இது கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க என்ன அதை பார்த்துக்கோங்க இப்படி கூட கேட்கலாம் உங்களுக்கு குழப்பத்துக்காண்டி அடுத்தது திருக்குறளில் உள்ளது பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேள்வி தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று பாராட்டப்பெறுவது திருக்குறள் திருக்குறள் என்பது கீழக்கண்டில் எந்த பெயர் அடையடுத்த கருவியாக பெயர் வந்து திருக்குறள் அறத்துப்பாளியில் உள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு அறத்துப்பாளியில் அமைந்துள்ள இயல்கள் வந்து நாலு இயல்கள் உண்டு பாலியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் அடுத்தது திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் திருவள்ளுவ மாலை அடுத்தது சிவ சீவக சிந்தாமணியில் உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சீவக சிந்தாமணியை ஏற்றியவர் யார் திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் தான் வந்து சிவக சிந்தாமணியை வந்து ஏற்றினார் சிந்தாமணி என்று அழைக்கப்பட்டவர் யார் சீவகர் அவங்க அம்மா வந்து சிந்தாமணியன்ட்டு சீவகனாக தான் வந்து அழைப்பாங்க சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் யார் நச்சினி கிணியார் நச்சினார் கிணியார் அவர் தான் வந்து சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் சீவக சிந்தாமணியில் பயின்று வரும் பாவினம் பாவினம்னா வந்து துறை என்னதுன்னா விருத்தப்பா அடுத்தது சீராபுராணம் அதில் மதகோஷ்டின் உமர் புலவரின் ஆசிரியர் எட்டையாபுரம் கடிகை முத்துப்புலவர் தான் வந்து உமர் புலவரின் ஆசிரியர் கடிகை முத்துப்புலவர் அடுத்தது செலவேற்கான எனப்படுவது செலவேற்காண்டம்னா என்னதுன்னா மக்கத்தில் நடந்தவை இந்த காண்டம்ங்கிறது ஹிஜிரத்து காண்டம்னு சொல்லலாம் மக்கத்தில் நடந்ததாக வந்து சொல்லக்கூடியதான் வந்து செலவேற்காண்டம் அடுத்தது சின்ன சிரா என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் பனு அகமது மறைக்காயர் பனு அகமது மறைக்காயர் தான் வந்து சின்ன சிராவை எழுதியிருப்பார் உமர் பொருவர் ஏற்றிய மற்றொரு நூல் புதுமொழி மாலை அடுத்தது நபிகள் பெருமான் அபுபக்கருடன் தங்கியிருந்த கோயிலில் உள்ள மலையின் பெயர் என்ன அந்த மலையின் பெயர் வந்து தவூர் தவூர் மலை பாந்தல் ஊரகம் பன்னகம் பணிவு அரவு எனும் சொற்களின் பொருள் பாம்பு விடமீட்ட படலம் என்ற கா டேஸ் என்ற காணத்தில் உள்ளது ஹிஜிரத்து காண்டம் தமிழில் வந்து செலவியர் காண்டம் அப்படின்ட்டு கூறலாம் அடுத்தது மணோன்மனியத்தோட புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மனோன் மனியத்தை யார் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை மணோன்மனியத்தின் துணை கதை என்னது சிவகாமி சரிதம் பிள்ளையை போற்றும் முகாமாக தமிழக அரசு நிறுவியது வந்து பல்கலைக்கழகம் மனோன்மணியம் பல்கலைக்கழகம் வந்து இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் மணோன்மணியம் நாடக நூலின் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில நூல் ரகசிய வழி ஜீவகன் புதுவ ஜீவகன் வந்து புதியதாய் வந்து கோட்டை நிறுவியிடம் எங்கன்னா திருநெல் அடுத்தது பலப்பட்ட சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு நூல் தென்றல் வீடு தூது தூதின் இலக்கணம் கூறும் நூல் இலக்கண விளக்கம் தமிழில் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை போற்றியவர் ஒட்டகுத்தர் ஏன்னா ஜெயகுண்டாரும் ஒட்டகுத்தரும் வந்து நெருங்கிய நண்பர்கள் ஒரே நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர்கள் போர் முனையில் ஆயிரம் யானைகளை வென்ற வீரரை பாடுவது பரணி செங்கீரை பருவம் தமிழில் இரண்டாவது பருவம் இதை எப்படி ஞாபகத்துக்கலான்னா செங்கீரை ரெண்டாக பிரிக்கலாம் செம்மை ப்ளஸ் கீரை அப்போ ரெண்டாவது பருவம் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் பிறந்த நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு கிளைவிடு தூதில் உள்ள கன்னிகள் இரநூத்தி முப்பத்தி ஒம்போது கன்னிகள் எத்தனை கன்னிகள் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது கன்னிகள் முதற் குலத்துங்கனின் தளபதி கருணாகர தொண்டைமான் ஆண் பால் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு அடுத்து பொறுத்துக்காக இதுதான் லாஸ்ட்டு முதல் மூன்று தேவார திருமுறைகள் எழுதியவர் யாருனால் ஒன்று ரெண்டு மூணு எழுதுனது வந்து திரு ஞான சம்பந்தர் அது எப்படி ஞாபகத்துக்கலான்னா மொதல் மூணு எழுதுறதுக்கு ஞானம் தேவை அடுத்தது நாலு அஞ்சு ஆறு எழுதுறதுக்கு வந்து நாக்கு தேவை நாவு திருநாவு கரசர் அடுத்தது ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறை வந்து சுந்தரர் திருப்பாவை எழுதியது வந்து ஆண்டாள் அடுத்த கிறிஸ்துவர் கம்பர் என்று அழைக்கப்படுவர் கிருஷ்ணப்பிள்ளை மருள் நீக்கியார் அப்பர் அப்பர்னா யாருன்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரோட உணர் பேர் தான் அப்பர் அவருக்கு வசி கரர்னு ஒரு பேர் இருக்கு அடுத்தது பெரிய பெரிய ஆள் வார் வளர்ப்பு மகள் ஆண்டாள் பெரியாழ்வார் வளர்ப்பு மகள் வந்து ஆண்டாள் வீரசோழியம் பாடியவர் புத்த மித்திரர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது லெவன்த்து ஓல்டு புக்கோட புக் பை க்ரஸ்டின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோடும் சந்திப்போம் பாய்